அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் இன்னைக்கு இந்திய உச்சநீதிமன்றம் பற்றி பார்க்க போகிறோம். இந்திய உச்சநீதிமன்றம் அதனுடைய பணிகள் பற்றி பார்க்க போகிறோம். ஜட்ஜுக்கு வந்து ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆகணும்னா அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கணும் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய உச்சநீதிமன்றம், இந்திய உச்சநீதிமன்றத்தை வந்து அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தன்னிச்சையான அமைப்பு. ஓகேவா, இந்த உச்சநீதிமன்றத்தில் உள்ளவங்க யார் பேச்சையுமே கேட்டு செயல்படணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. நீதித்துறை வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் இருக்க அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் தலைமையான ஒரு இது வந்து இந்திய உச்சநீதிமன்றம் தான். ஓகேவா, அதனால் அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த உச்சநீதிமன்றத்தை பற்றி நம்ம கான்ஸ்டியூஷனில் எந்த இடத்துல பேசியிருக்காங்க அப்படின்னா, பார்ட் ஃபைவ்ல ஆர்டிகிள் 124-147 வரையும் வந்து நம்ம இந்திய உச்சநீதிமன்றம் பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா, ஓகே. இப்போது இந்த உச்சநீதிமன்றம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, January 28, 1950. ஸோ அப்போ அதுவரை நம்ம இந்தியாவில் வந்து உச்சநீதிமன்றம்னு ஒன்று இல்லையா அப்படின்னு கேட்டால், இருந்திருக்கு. அது வந்து உச்சநீதிமன்றம் அப்படின்ற பேரில் இல்லை. ஓகேவா, ஃபெடரல் கோர்ட் அப்படின்ற பேரில் வந்து இருந்திருக்கு. அது வந்து 1937 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, உச்சநீதிமன்றத்துக்கு பதிலாக ஃபெடரல் கோர்ட் அப்படின்றது தான் வந்து 1950 வரையும் செயல்பட்டுட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அதை January 28, 1958 உச்சநீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம அந்த உச்சநீதிமன்றத்தில் எத்தனை ஜட்ஜ் வந்து இருப்பாங்க? ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார். ஓகேவா, சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒரே ஒருத்தவர் இருப்பார். நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் இப்போ யார் அப்படின்னா, சரத் அரவிந்த் பாப்டே அப்படின்றவர் தான் வந்து இப்போது கரண்டில் இருக்க சீஃப் ஜஸ்டிஸ், இந்தியாவுக்கான சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேவா, அவரோட சேர்த்து 1+33 அவரோட சேர்த்து டோட்டலாக தற்போதைக்கு தான், ஓகேவா, இது எப்போ வேணால் சேஞ்ச் ஆகலாம், தற்போதைக்கு 34 ஜட்ஜஸ் வந்து நம்ம உச்சநீதிமன்றத்தில் இருக்காங்க. ஓகேவா, டோட்டலாக 34 ஜட்ஜஸ் இருக்காங்க. 33+1 இந்த ஒன்றுன்றது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. நம்ம வந்து அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருப்பார்ல, அவரை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, சரத் அரவிந்த் பாப்டே அப்படின்றதான் வந்து அவருடைய பேர். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்திய உச்சநீதிமன்றத்துடைய சீஃப் ஜஸ்டிஸாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா, HJ கனியா அப்படின்றவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய உச்சநீதிமன்றத்துக்கு சீஃப் ஜஸ்டிஸாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா, HJ கனியா அப்படின்றவங்க தான் வந்து இருந்திருக்காங்க. ஓகே, இப்போது இந்த சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா அப்படின்னா, பிரசிடென்ட். ஓகேவா, பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவார், இந்த சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கக்கூடியவராக இருக்கார். ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்லிமெண்ட் வீடியோ பார்த்தோம், பார்லிமெண்ட் வீடியோவில் பிரசிடென்ட் பற்றி பார்த்தோம். அப்போது இந்த பிரசிடென்ட்டுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறவர் யார் அப்படின்னு நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். பிரசிடென்ட்டுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறவர் இவர் தான், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா, இந்திய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. மாற்றி ரெண்டு பேருக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுக்குவாங்க. ஓகேவா, இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பிரசிடென்ட் பிளேஸ் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வந்து அது யார் வந்து அந்த சார்ஜ் எடுத்துப்பா அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் தானே வந்து சார்ஜ் எடுத்துப்பாங்க, அதாவது துணை குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவார், அந்த சார்ஜ் எடுத்துப்பார். இல்லை இவங்க ரெண்டு பேரோட பிளேஸுமே வந்து காலியாக தான் இருக்குது, இன்னும் நிரப்பப்படாமல் இருக்குது அப்படின்னா, அந்த பிளேஸை யார் எடுத்துக்கிறதுக்கு முழு தகுதி இருக்குது அப்படின்னா, இந்த சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து அந்த தகுதி இருக்குது. ஓகேவா, இதுவரைக்கும் நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு டைம் தான் வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பிரசிடென்ட்டும் வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லாத நேரத்தில் இவங்களுடைய அதாவது பிரசிடென்ட் பதவியில் இருந்து அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை ஒரே ஒரு தடவை தான் செஞ்சுருக்காங்க. அவர் பேர் என்னென்னா, எம் ஹிதாயத்துல்லா அப்படின்றவங்க. இந்த பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இல்லாத நேரத்தில் இவங்க வந்து அப்போதைக்கு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க பதவி எடுத்து அந்த நேரத்தில் செயல்படுத்தியிருக்காங்க. இது கூட கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது, ஒரே ஒரு டைம் தான் வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகேவா, ஓகே. அடுத்து இவங்க ரெண்டு பேருக்கும் மாற்றி இவங்க தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க, அது பார்த்தாச்சு இல்லையா. ஓகே, அடுத்து நம்ம இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆகணும்னா அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நம்ம கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் எந்த பதவியில் இருக்கணும் அப்படின்னாலுமே, அதாவது அரசியலில் ஒரு பதவியில் இருக்கணும் அப்படின்னாவே
அவங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். இதெல்லாம் முக்கியமான பதவி இல்லையா, வேறு ஏதாவது ஒரு பார்ட்டியில் தலைவர் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்றது கிடையாது. பட் இது வந்து நம்ம இந்திய உச்ச நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதி, ஓகேவா, அவங்க கண்டிப்பாக சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். செகண்ட் ஒன், ஹைகோர்ட் ஜட்ஜ் ஃபார் அட்லீஸ்ட் 5 இயர்ஸ். அவங்க 5 வருஷத்துக்காவது உயர்நீதிமன்றங்கள் இருக்கும் இல்லையா மாநிலங்களுக்கு நடுவில், அந்த உயர்நீதிமன்றங்களில் ஏதாவது ஒரு உயர்நீதிமன்றத்தில் 5 இயர்ஸ் வந்து ஜட்ஜா வந்து பணியாற்றிருக்கணும், ஓகேவா. அதுவும் இல்லை அப்படின்னா அட்வொகேட்டா வக்கீலா இருந்திருக்கணும். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 10 இயர்ஸ், அதுவும் ஹைகோர்ட்ல, ஓகேவா. ஹைகோர்ட்ல தான் 5 இயர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னா அது ஜட்ஜா இருந்திருக்கணும். ஹைகோர்ட்ல 10 இயர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னா அது அட்வொகேட்டா இருந்திருக்கணும், ஓகேவா. அட்வொகேட்டா இருந்தா 10 இயர்ஸ் இருந்திருக்கணும், ஜட்ஜா இருந்தா 5 இயர்ஸ் இருந்தா போதும். இதெல்லாம் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், ஓகேவா. அது மாதிரி இதுக்கு வந்து 25 ஏஜ்ல தான் வரணும், 35 ஏஜ்ல தான் வந்து இவங்க வரணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நோ மினிமம் ஏஜ், ஓகேவா. இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எத்தனை வயசுல வேணா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா பொறுப்பேற்றுக்கலாம், ஓகேவா. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 65. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து இவங்க வேறு எந்த அரசு துறைகள்லையும் போய் பதவியில் இருக்கக்கூடாது, ஓகேவா. எந்த அரசு துறைகள்லையும் போய் நாட் ஒர்க்கிங் ஃபார் எனி அதர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, எந்த இதுலேயும் வந்து இவங்க வந்து 65 ஏஜ் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா எந்த அரசு துறைகள்லையும் இவங்க பணியாற்றக்கூடாது. இதெல்லாம் வந்து இவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், ஓகே. இப்போது நம்ம இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய பணிகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே இப்போ வந்து மத்திய அரசு ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வருது, அது மாநில அரசு வந்து என்னுடைய மாநிலத்தில் வந்து அதை வந்து செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமை அப்படின்னா, இப்போ நான் யாரை போய் நாடணும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை போய் நாடலாம், ஓகேவா. எனக்கு இந்த மாதிரி என்னோடய ஸ்டேட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, ஸோ என்னால் இதை செயல்படுத்த முடியாது அப்படின்னு மத்திய அரசுக்கிட்டே டைரெக்டாக சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அவங்க உச்சநீதிமன்றம் வாயிலாக போகலாம். அப்புறம் இப்போ 2-3 ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ரீசன்ட் டைமில் நமக்கும் கர்நாடகாவுக்கும் தானே தண்ணி பிரச்சனை, அந்த மாதிரி ஏதாவது சம் பிரச்சனை இருக்குது, இல்லை வேறு மாநிலத்தோட இப்போது கேரளா கூட நம்ம தண்ணி பிரச்சனை தான், இந்த மாதிரி ஏதாவது 2-3 மாநிலங்களுக்கு நடுவில் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து நம்ம உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு நம்ம அப்பீல் பண்ணி நம்மளுடைய நீதியை வந்து வாங்கிக்கலாம், ஓகேவா. இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க டீல் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து அடிப்படை உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகள். அடிப்படை உரிமைகள் நிறையா இருக்குல்ல, எழுத்துரிமை, சொத்துரிமை, பேச்சுரிமை, அடிப்படை உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்போது, இல்லை நம்மளுடைய ஜல்லிக்கட்டு கூட நம்ம நம்மளுடைய உரிமை தான், அதை நம்ம கேட்டு பெறணும் அப்படின்னா கூட நம்ம வந்து டைரெக்டாக உச்சநீதிமன்றத்தில் வந்து நம்ம அப்பீல் பண்ணலாம். அதாவது நம்ம கவர்மெண்ட் கொண்டு வர சட்டத்திட்டங்கள் அதில் நமக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃபைனலாக யாரை நாடலாம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை வந்து கொண்டு வரலாம், ஓகே. உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம போகலாம், ஓகேவா. அடுத்தது இந்திய உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையும் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லிட்டு 2 பிரிவுகள் வந்து இருக்குது. இந்த அப்பீலேட்டில் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் கேஸு இந்த பாட்டில், ஓகேவா, கான்ஸ்டியூஷனல் கேஸு, சிவில் கேஸு, அடுத்தது வந்து கிரிமினல் கேஸ், ஓகேவா. இந்த 3 கேஸுமே வந்து இந்த அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்க்கு கீழே வந்து விசாரணை நடக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போது என்னோட உயர்நீதிமன்றத்தில் நான் அப்பீல் பண்ண கேஸ் ஒன்று எனக்கு சரியாக படலை, அவங்க கொடுத்த நீதி வந்து எனக்கு சரியாக படலை அப்படின்னா நான் யாரை லாஸ்ட்டாக ஃபைனலாக தேடி போனோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் நான் போய் அப்பீல் பண்ணலாம், ஓகேவா. என்னுடைய உயர்நீதிமன்றத்தில் ஹைகோர்ட்டில் இல்லைனா ஹைகோர்ட்டால் கன்சிடர் பண்ண முடியாத ஒரு கேஸ், இல்லைனா ஹைகோர்ட் வந்து தப்பாக நீதி கொடுத்த, சில பேருக்கு அந்த மாதிரிலாம் நடக்கலாம் இல்லையா, நடந்திருக்கு நம்ம பார்க்க தானே செய்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் மனசாட்சிக்கு ஏற்றுக்க முடியாத விஷயங்களை வந்து நம்ம போய் நேராக வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து நாடலாம், அந்த மாதிரி கேஸ், ஓகேவா. கான்ஸ்டியூஷனல் கேஸ், ஓகே, சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ், ஹைகோர்ட்டால் நம்மளுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா அந்த கேஸை வந்து நம்ம உச்சநீதிமன்றத்தில் போய் அப்பீல் பண்ணலாம், ஓகேவா. இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பிரசிடென்ட்டுக்கு வந்து இவர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் என்ன, சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கார் இல்லையா, சீஃப் ஜஸ்டிஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் ஆலோசனை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அவரை விட வந்து பிரசிடெண்ட் வந்து பதவி கூடணும் அப்படி இல்லையா, இந்தியாவினுடைய முதல் குடிமகனே வந்து நம்ம பிரசிடெண்ட் தான், அவங்களுக்கே வந்து ஆலோசனை வழங்கலாம். இப்போ வந்து பிரசிடெண்ட் வந்து ஏதாவது ஒரு
இதில் வந்து தப்பாக சைன் பண்ணிட்டாரு, இல்லை அந்த விஷயம் நமக்கு தேவையே இல்லை, பட் வந்து இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம பிரசிடென்ட்டுக்கே வந்து ஆலோசனை சொல்கிற இடத்துல யார் இருக்கா அப்படின்னா இந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இருக்கார். ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக பிரசிடென்ட் அதை கேட்கணும், சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லிட்டாரு அதனால் அதை கேட்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அவர் வந்து மேயா ஆர் மே நாட், ஓகேவா, அவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அக்செப்ட் பண்ணிக்காமலும் இருக்கலாம். பிரசிடென்ட்டுக்கு இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தவரையும் அதுதான் நடக்குது. நம்ம வந்து பிரசிடென்ட்டுக்கே போய் அட்வைஸ் பண்ணலாம் இந்த உச்ச நீதிமன்றத்திலேருந்து, பட் அவங்க அதை கேட்குறதும் கேட்டுக்காததும் அவங்கவுங்களோட இஷ்டம். ஓகேவா? நம்ம உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரையும் ஓரளவு இவ்வளோதான் பாயிண்ட்ஸு. நான் அகெயின் வந்து திரும்ப சொல்லிடுறேன், நம்ம இந்திய உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு, அரசியல் அமைப்பினுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட் ஃபைவ்ல வந்து 124-147 ஆர்டிகல்ஸில் வந்து இந்த உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. January 28, 1950 தான் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் அப்படின்னே வந்து பேர் வைக்கிறாங்க. அதுவரையும் ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு தான் இருந்திருக்கு. ஓகேவா? டோட்டலாக ரீசெண்டாக தற்போதைக்கு வந்து 34 ஜட்ஜஸ் இருக்காங்க, அதில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கார். சீஃப் ஜஸ்டிஸோட பேர் வந்து ஷரத் அரவிந்த் பாப்டே. ஓகேவா? இந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பிரசிடென்ட்டும் வைஸ் பிரசிடென்ட்டும் தன்னுடைய பதவியில் இல்லாத காலத்தில் சார்ஜ் எடுத்துக்கக்கூடிய சான்ஸ் வந்து இவருக்கு உண்டு. ஓகேவா? அப்படி ஒன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு, அவங்க பேர் வந்து அப்படி சார்ஜ் எடுத்துக்கிட்டவங்க வந்து எம் ஹிதாயத்துல்லா. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம சீஃப் ஜஸ்டிஸாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா HJ கனியா அப்படின்றவங்க வந்து இருந்திருக்காங்க. ஓகே, குவாலிஃபிகேஷன் என்ன? சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், ஹைகோர்ட்டில் வந்து 5 இயர்ஸ் ஜட்ஜாக இருந்திருக்கணும், இல்லை அப்படின்னா அட்வொகேட்டாக 10 இயர்ஸ் வந்து இருந்திருக்கணும் ஹைகோர்ட்டில் தான். ஓகேவா? நோ மினிமம் ஏஜ் கிடையாது, 65 ஏஜோட ரிட்டையர்மெண்ட் உண்டு. இந்த அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் கேஸ், சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ், நம்மளுடைய ஹைகோர்ட்டால் நிராகரிக்கப்பட்ட இல்லைனா வந்து தப்பாக நீதி வழங்கின கேஸ், இதை பற்றி வந்து நம்ம அப்பீல் பண்ணிக்கலாம். ஓகே, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பிரசிடென்ட்டுக்கே வந்து ஆலோசனை கொடுக்கறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்றது வந்து சொல்றாங்க. பட் பிரசிடென்ட் கேட்கறதும் கேட்காதும் அவரோட இஷ்டம், கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலவரம் கிடையாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், இருந்திருந்தால் எனக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.